நம்முடைய வீடுகளில் பிள்ளைகள் பிறக்கிறாங்க அப்படின்னாலே சந்தோஷம்தான். பிள்ளைகள் பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்கு என்ன பேர் வைக்கணும், அதாவது அவங்க ஆணா பெண்ணான்னு தெரியறதுக்கு முன்னாடி பெண் பிறந்தால் என்ன பேர் வைக்கணும், ஆண் பிறந்தால் என்ன பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த குழந்தையை எந்த ஸ்கூலில் சேர்க்கணும், அந்த குழந்தை என்ன மாதிரியான படிப்பு படிக்கணும், அந்த குழந்தை எந்த மாதிரியான ஒரு கம்பெனியில் வேலை செய்யணும், எந்த மாதிரி அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும், அந்த குழந்தையுடைய அந்த குழந்தைக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் அதாவது இவங்களுடைய பேர குழந்தையை எப்படிலாம் கொஞ்சணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய குழந்தையினுடைய முழு லைஃப்பையும் இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனால் நிறைய நேரத்தில் அந்த குழந்தைக்கு ஸ்பிரிச்சுவலான லைஃப்பை எப்படி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நிறைய பெற்றோர்கள் யோசிக்கிறதே கிடையாது. ஏன், இந்த காலத்தில் நம்ம நம்மளுடைய குழந்தைங்களுக்கு ஒரு பைபிள் நேமையோ இல்லாட்டி ஒரு பிப்ளிக்கல் நேமை வைக்கிறதுக்கே நம்ம நிறைய நேரத்தில் அசிங்கப்படுறோம். ஒரு சில நேரங்களில் அதற்கான காரணம் அவங்களுடைய கேஸ்ட் விட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காகவோ அந்த மாதிரியான ரீசனும் இருக்குது. கம்யூனிட்டி போயிடும் அப்படிங்கிற ரீசனுக்காகவும் அவங்க வைக்கிறது கிடையாது. நிறைய நேரங்களில் ஸ்டைலாக நேம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான காரணத்துக்காக கூட பிள்ளைகளுக்கு பிப்ளிக்கல் நேமை வைக்கிறத கூட முழுசாகவே அவங்க அவாய்ட் பண்ணிடுறாங்க. அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பெற்றோர்களாகிய நாம் பிளான் பண்ணுறது ரொம்பவே கம்மி அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஆனால் சிறு வயதுலேருந்தே அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை நம்ம பிளான் பண்ணால் அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற மிஷினரி. அவருடைய வாழ்க்கையில் சிறு வயதில் பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய வழிநடத்துதலினால அவருடைய வாழ்க்கையில் பிற்காலங்களில் ஆண்டவருக்காக என்னென்னலாம் செஞ்சார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் ஒரு நல்ல மிஷினுடைய வாழ்க்கையோடு கூட சேர்ந்து உங்கள் எல்லாரையும் இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஆயிரத்தி 1857 ஆண்டு மே மாதம் 6ஆம் தேதி ஸ்காட்லாண்ட் என்று சொல்லக்கூடிய ஊரில் சேனர்விக் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல பிறந்தவர் தான் வில்லியம் கவுடி என்று சொல்லக்கூடியவர். இவர் பிறந்தது ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில். கிறிஸ்தவ குடும்பத்தில்னா ஒரு சாதாரணமான கிறிஸ்தவ குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க முடியாது. ரொம்பவே அதிகமாக தெய்வ பயம் நிறைந்த ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் இவர் பிறக்கிறாரு. இவருடைய தாயும் தகப்பனும் சிறு வயதுலேருந்தே இவருக்கு ஆவிக்குரிய நிலைமையில் வேண்டிய எல்லா விதமான நாலேஜையும் கொடுத்துட்டு தான் வந்தாங்க. இவரும் சிறு வயதில் இருந்தே தொடர்ந்து ஆண்டவருடைய வசனத்திலையும் ஆண்டவரை பற்றிய அறிவிலையும் வளர்ந்து கொண்டே இருக்கிறவராக தான் காணப்பட்டார். இவர் அவருடைய முதல் ஜெபத்தை அவங்களுடைய அம்மா கிட்டத்தான் அவர் கற்றுக்கிட்டாரு. அவருடைய அப்பா அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் சபைகளில் ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கக்கூடியவராக அவர் இருந்தார். அவங்களுடைய அம்மாவுக்கு இருந்த ஒரே ஒரு ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா, வில்லியம் கவுடி அவர்களும் அவருடைய அப்பா போலவே ஆண்டவருடைய வார்த்தையை அநேக மக்களுக்கு அறிவிக்கணும் அப்படிங்கிற ஆசை தான் வில்லியம் கவுடியினுடைய தாய்க்கு இருந்த ஆசை, வில்லியம் கவுடியை பற்றி. ஸோ ஆனாலும் அவருடைய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு 8 வயதாக இருக்கும் பொழுதே வில்லியம் கவுடியினுடைய தாயார் மரித்து போயிடுறாங்க. அந்த லாஸ்ட்லேருந்து அவர் அவ்வளோ சீக்கிரமாக வெளியே வர முடியல. ஆனாலும் அவருக்கான வாழ்க்கையினுடைய என்ன சொல்ல அவருடைய வாழ்க்கையினுடைய காரணம் பர்பஸ் என்ன அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அவருடைய சிறு வயதில் இருந்தே ஆண்டவருக்குள்ளே வளர்ந்தாலும் அவருடைய வாலிப பிரயாணம் வரும்பொழுதே அவர் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை உலகத்தினுடைய எல்லா மூலைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத அவருடைய வாழ்க்கையினுடைய நோக்கமாகவே எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தார். பெரிய பெரிய கிறிஸ்துவ சுவிசேஷனுடைய பிரசங்கியார்களாக இருந்த டிஎல் மூடி மூலியமாகவும் சாங்கி என்று சொல்லக்கூடிய அந்த பிரசங்கியார் மூலியமாகவும் அவங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நம்மளுடைய வில்லியம் கவுடி ரொம்பவே தொடப்பட்டார் அப்படின்னு சொல்லலாம். அவங்க ரெண்டு பேரையும் அவருடைய வாழ்க்கையில் அவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாகவே எடுத்துக்கொண்டார். ஒரு சாயங்கால வேளையில் ஒரு கன்வென்ஷன் மீட்டிங்கில் நம்மளுடைய வில்லியம் கவுடி அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அதற்கு பிறகு தான் அவருடைய வாழ்க்கையில் ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அவருடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் முடிவு செய்த முதல் விஷயம் என்னென்னா, வேதாகமத்தை முறையாக கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு 1879ஆம் ஆண்டில் ரிச்மண்ட் பைபிள் காலேஜ் என்று சொல்லக்கூடிய கல்லூரியில் அவர் வேதாகமத்தை முறையாக கற்றுத்தேர்றாரு. 1881ஆம் ஆண்டில் ஜனவரி மாதம் 21ஆம் தேதி கிளாப்ஹாம் சர்ச் என்று சொல்லக்கூடிய ஒரு சபையின் மூலமாக அவர் ஒரு ஊழியக்காரராக பிரதிஷ்டை செய்யப்படுறாரு. அவர் ஊழியக்காரராக பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு சில நாட்கள்லேயே இந்தியாவில் வந்து ஊழியம் செய்யும்படியாக அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ணாதபடிக்கு அவர் உடனடியாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. 1882ஆம் ஆண்டில் மார்ச் மாதம் அவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வராரு. இங்கே வந்து அவருடைய ஊழியத்தை முதல் முதலாக
ஜார்ஜ் டவுன் என்று சொல்லக்கூடிய இடத்துல, சென்னையில் இருக்கக்கூடிய ஜார்ஜ் டவுன் என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் அவருடைய ஊழியத்தை முதல் முதலாக அவர் ஆரம்பிக்கிறாரு. அதோடு கூட ஒரு இங்கிலீஷ் வெஸ்லி சர்ச், சென்ட் தாமஸ் மவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு இங்கிலீஷ் வெஸ்லி சர்ச்லேயும் அவர் ஊழியராக, ஒரு போதகராக அவர் பணி புரிந்து வராரு. அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கையில் அவர் ஊழியம் செய்தது யார் மத்தியில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரம்பூர், அதுக்கப்புறமா ரேணிகுண்டா, திருப்பதி இந்த ரயில்வே ஸ்டேஷன்ஸில் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்கள் மத்தியில் தான் அவர் அவருடைய ஊழியத்தை ஆரம்ப காலத்தில் ஆரம்பித்தார். அவங்க மத்தியில் ஊழியம் செய்யணும், அந்த லோக்கல் பீப்புளில் ஊழியம், அவங்க மத்தியில் ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவே அவர் தமிழையும் தெலுங்கு மொழியையும், தமிழ் மொழி தெலுங்கு மொழியை அவர் ரொம்பவே கற்று தேர்ந்து அறிந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எப்படி ஒரு லோக்கல் பீப்புள் ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக பேசுவாங்களோ அந்தளவுக்கு ஃப்ளூயண்ட்டாக பேசுகிற அளவுக்கு அவர் அந்த இரண்டு மொழிகளையும் கற்று தேர்ந்தார். 1883 ஜனவரி மாதத்தில் அவர் திருவள்ளூர் என்று சொல்லக்கூடிய இடத்துல, சென்னையில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் என்று சொல்லக்கூடிய இடத்துல அவருடைய ஊழியத்தை தொடங்குறாரு. அந்த இடத்துல அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த காலத்தில் அதிகமாக அவருடைய ஊழியத்தினால பலனடைந்தவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஏழை எளிய மக்கள் தான். யார் யாரெல்லாம் அன்டச்சபிள்ஸ், அதாவது தீண்டப்படாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்கப்படுகிறார்களோ, ஒதுக்கி வைக்கப்பட்ட ஏழை மக்கள் இடத்துல தான் அவருடைய ஊழியங்கள் அதிகமாக காண்பிக்கப்பட்டுச்சு. அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை அவங்களுக்கு உதவி செய்கிறதுனாலையும், அவங்க மத்தியில் ஊழியம் செய்கிறதுனாலையும் வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கையில் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லையும் சொல்லியிருக்காரு. அது மாத்திரம் கிடையாது, 1885 எலிசபெத் என்று சொல்லக்கூடிய ஒருவரை அவர் திருமணமும் செய்து கொள்கிறாரு. அவங்க இருவருக்கும் ஆண்டவரால் ஒரு குழந்தையும் கொடுக்கப்படுது. கொடுக்கப்பட்ட அந்த குழந்தை ஒரு சில நாட்கள்லேயே இறந்து போயிடுது. அவங்க ரொம்பவே மனமடிவு ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும். ஆனாலும் அந்த கஷ்டத்திலையும் அவங்க ஊழியத்தை கைவிடாதபடிக்கு தொடர்ந்து அந்த ஊழியத்தில், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் அவங்க நிலைச்சு நின்றுக்கிட்டே தான் இருந்தாங்க. அவங்களுடைய உண்மையை கண்டிப்பாக ஆண்டவர் கண்டிருப்பார்னு நான் நினைக்கிறேன். இரண்டாவதாக, ஒரு குமாரனா, ஒரு ஆண் பிள்ளையினால் ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதிச்சாரு. நம்மளுடைய வில்லியம் கவுடி அவர்கள் ஏழை எளிய மக்களின் இடத்துல ஊழியம் செய்யும் பொழுது வெறும் அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், அவங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை மாத்திரமே அவர் கண்டுகொள்ளாதபடிக்கு, கூடவே அவங்களுடைய அன்றாட தேவைகள் என்ன அப்படிங்கிறதையும் அவர் ரொம்ப நல்லாவே கேட்டறிந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படுற ஒரு ஒரு தேவையான காரியங்களையும், மேபி பண தேவையாக இருக்கட்டும், இல்லாட்டி பொருட்கள் தேவையாக இருக்கட்டும், அன்றன்றைக்கு வேண்டிய சாப்பாடு மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கக்கூடியவராகவே இருந்தார். அவர் அதிகமாக இந்த ஏழை எளிய மக்கள் இடத்துல வேலை செய்த காரணத்தினால அவங்களுடைய ஏழ்மைக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத அவர் ரொம்பவே முழுசாக அறிஞ்சிருந்தார். ஸோ நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் கிட்டேயும் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் கிட்டேயும் அவர் அதிகமாகவே இந்த ஏழைகளுக்காக ரிக்வஸ்ட் பண்ணக்கூடியவராக இருந்தார். அவங்களுடைய நலனுக்காக இவர் அவங்க கிட்ட பரிந்து பேசக்கூடியவராக தான் காணப்பட்டார். அது மாத்திரம் கிடையாது, இப்படி அவர் அதிகமான கீழ்ஜாதி மக்கள் இடத்துல பழகிறத பார்த்த மேல்ஜாதி மக்கள் எல்லாருமே, கீழ்ஜாதி மக்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய வே ஆஃப் லிவிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே வராங்க. ஸோ இதை பார்த்த மேல்ஜாதி மக்கள் எல்லாருமே கோபமடைந்து நம்மளுடைய வில்லியம் கவுடி மேலே ஒரு முறை கற்களாகவும், ஒரு முறை ரொம்பவே கெட்டுப்போன சாப்பாடு எல்லாத்தையும் தூக்கி அவர் மேலே அடிச்சிருக்காங்க. கற்களால் அவரை அதிக முறை அடிச்சிருக்காங்க. ஆனாலும் இயேசு கிறிஸ்து சொன்ன வண்ணமாக, இயேசு கிறிஸ்து அவருடைய பிரசங்கத்தில் சொன்ன வண்ணமாக, உங்களை சபிக்கிறவர்களே நீங்கள் ஆசீர்வதிங்கள்னு சொல்லிட்டு சொன்ன அந்த வசனத்தை பேஸ் பண்ணி அவரை இப்படி கற்களால் அடித்தவங்களையும், அந்த அழுகிய சாப்பாடெல்லாம் அவர் மேலே தூக்கி போட்டவர்களையும் அவர் பார்த்து சொன்ன விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லோரும் என் மேலே கற்களை தூக்கி அடிக்கிறீங்க, ஆனால் உங்கள் மேலே அரிசி விழுவதாக, அதாவது அரிசி வந்து உங்கள் மேலே ஒரு ஆசீர்வாதமாக விழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஆசீர்வதித்த ஒரு சம்பவமும் அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. 1886 கவுடியினுடைய கேம்பெயின், அன்டச்சபிள்ஸ் கேம்பெயின், அவர் தீண்ட தகாதவர்களை அரவணைச்சிட்டு வந்தார் இல்லையா, அந்த கேம்பெயினில் ஒரு பெரிய ரெவல்யூஷனே நடந்துச்சுன்னு நம்ம சொல்லலாம். 16 கிறிஸ்தவர்கள், அதாவது தீண்ட தகாத கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்ட 16 பேருக்கு அவங்க தங்குறதுக்கான சொந்த இடங்கள் கிடைக்கப்பட்டது. அது மட்டும் கிடையாது, உயர்த்தத ஜாதியை சேர்ந்த மக்கள் எல்லாருமே அவங்களுக்காக இருந்த அந்த கிராமத்தினுடைய கிணறை கீழ்ஜாதி மக்களோ இல்லாட்டி இந்த தீண்ட தகாதவர்களோ தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான ரூல் போட்டிருந்தாங்க. ஆனால் அது எல்லாவற்றையும் தாண்டி நம்மளுடைய வில்லியம் கவுர் என்ன செஞ்சார்னா, இந்த தீண்ட தகாதவர்களுக்காக மாத்திரம் கிடையாது, வேணும்னா உயர்த்தர ஜாதி மக்களும் வந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற நிலைமையில் ஒரு புது கிணறியை அவங்களுக்காக அவர் வெட்டி கொடுத்தாரு. அது மட்டும் கிடையாது, திருவள்ளூரில் அவர் முதல் முதலாக ஒரு நல்ல ஹையர் செகண்டரி ஸ்கூலையும் அவர் கட்டி கொடுத்தாரு, ஒரு நல்ல பில்டிங்கை கட்டி கொடுத்தாரு.
அதுக்கு பிறகு இந்த பிள்ளைகள் எல்லாருமே ஏற்கனவே இருந்த ஸ்கூல் ஒரு வாடகை பில்டிங்காக இருந்துச்சு. ஸோ அவங்க எல்லாருமே அந்த வாடகை பில்டிங்கை விட்டுட்டு இந்த சொந்த பில்டிங்க்கு வந்து அவங்க படிக்க ஆரம்பித்தாங்க. ஸ்காட்லாண்டில் இருந்த நம்மளுடைய வில்லியம் கவுடியினுடைய சபையார் எல்லாருமே அண்ட் அந்த மிஷன் ஆர்கனைசேஷன் எல்லாமே இவருடைய இந்த வேலைப்பாடுகள், இந்த உதவிக்கரங்கள் எல்லாவற்றையும் அவங்க பார்த்து இவரை ரொம்பவே பாராட்டினதாக சொல்லப்படுது. 1889 1891 வரைக்கும் நம்மளுடைய இந்திய தேசத்தில், முக்கியமாக சென்னையில், காலரானால அநேகம் பேர் பாதிக்கப்பட்டாங்க. அப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு வேண்டிய சாப்பாட்டு உதவியையும் அதே நேரத்தில் அவங்களுக்கு வேண்டிய மருத்துவ உதவியையும் நம்மளுடைய வில்லியம் கவுடி அவர்கள் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாரு. அது மாத்திரம் கிடையாது, அங்கே தொடர்ந்து ஒரு ஆண்களினுடைய விடுதியையும், ஒரு பாய்ஸ் ஹோமை அவர் கட்டுறாரு. 1889 திருவள்ளூரில் அவர் ஒரு பாய்ஸ் ஹோம் கட்டுறாரு. அதை தொடர்ந்து 1898 ஒரு கேர்ள்ஸ் ஹோம், பர்ன்ஹாம் கேர்ள்ஸ் ஹோம், பெண்கள் விடுதி ஒன்றை அவர் கட்டுறாரு. ஈக்காடு என்று சொல்லக்கூடிய இடத்துல, திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஈக்காடு என்று சொல்லக்கூடிய இடத்துல. அது மாத்திரம் கிடையாது, அவர் அங்கே அந்த ஈக்காடு என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒரு மருத்துவமனையும் அவர் உருவாக்குறாரு. இப்படி நாட்கள் செல்ல செல்ல சுற்றி இருக்கக்கூடிய அநேக கிராமங்களில் ஸ்கூல்ஸ், மருத்துவமனை, ஸ்கூல்ஸ் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு நிறைய கிராமங்களில் அவர் கட்ட ஆரம்பிக்கிறாரு. அதோடு கூட அவருடைய ஊழியம் நின்று போகல, அவருடைய வாழ்நாள் முடிவுற வரைக்கும் அவர் அயராது உழைக்கக்கூடியவராக இருந்தார். கிட்டத்தட்ட 25 அவர் இந்தியாவில் உழைச்சாரு. அவர் உழைக்கிற சமயத்தில் அதிகமான டிரான்ஸ்போர்ட் வசதி, போக்குவரத்து வசதி அவ்வளோவா இல்லை அப்படின்னாலும் அவர் நடந்து சில நேரங்களில் குதிரை மேலே, சில நேரங்களில் மாட்டு வண்டியில் போய் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தை அநேக மக்களுக்கு சொல்லக்கூடியவராக இவர் காணப்பட்டார். அவருடைய அயராத உழைப்பினால 1902 ஈக்காடு என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஒரு வெஸ்லி சர்ச், ஒரு சபை உருவாக்கப்பட்டுச்சு. அங்கே அநேக மக்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரால் சபைக்குள்ளே சேர்த்து கொள்ளப்பட்டாங்க. 1906 அவர் இங்கிலாந்து தேசத்துக்கு திரும்பவுமாக போகிறாரு. அவருடைய ஃபேமிலியோடு கூட, அவருடைய குடும்பத்தோடு கூட கொஞ்சம் நேரம் செலவிடுறதுக்கும், அவருடைய மனைவியோடு கூட, எலிசபெத் நம்ம சொன்னோம் இல்லையா, அவங்களுடைய மனைவியோடு கூட, அதே நேரத்தில் அவருக்கு 5 இருந்தாங்க. ஸோ அந்த 5 கூட கொஞ்சம் அவருடைய வாழ்நாளில் செலவு பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக அவர் மறுபடியுமாக இங்கிலாந்து தேசத்துக்கு திரும்ப போகிறாரு. இங்கிலாந்து தேசத்துக்கு திரும்ப போன பிறகு அவர் மெத்தடிஸ் மிஷன் ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய மெட்ராஸில் மெத்தடிஸ் மிஷன் ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தாபனத்தில் 1909 அவர் ஒரு சூப்பரிண்டென்டாக அவர் எலெக்ட் செய்யப்படுறாரு. அதை தொடர்ந்து அவருக்கு அதிகமான பதவி உயர்வுகள் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சரித்திரத்தில் போடப்பட்டிருக்கு. ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த வெஸ்லியன் மெத்தடிஸ்ட் மிஷனில் 1921 அவர் ஒரு பிரசிடெண்டாக எலெக்ட் செய்யப்படுறாரு. அந்த ஆர்கனைசேஷனுடைய அதிபராக அவர் எலெக்ட் செய்யப்படுறாரு. அதுக்கப்புறமா அவர் இந்தியாவுக்கு மறுபடியுமாக ஒரு முறை வராரு. அப்போது ஜென்ரல் மிஷன் செக்ரட்டரியாக அவர் இந்த இடத்துல எலெக்ட் செய்யப்படுறாரு. தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய மிஷன் எல்லாவற்றையும் மேற்பார்வையிடக்கூடிய பணியிலையும் அவர் காணப்பட்டார். திடீரென்று ஒரு நாள் அவர் நிமோனியானால் அவர் இறந்து போயிடுறாரு. 1922 April 6 அது ஒரு குருத்தோலை ஞாயிறு, பாம் சண்டே அன்னைக்கு திடீரென்று எதிர்பாராத விதமாக அவர் இறந்து போயிடுறாரு. ஆண்டவராகிய கர்த்தரால் அவர் எடுத்துக்கொள்ளப்படுறாரு. இவருடைய மரணத்தை கேள்விப்பட்ட, இவரை அறிந்த எல்லா மக்களும் ரொம்பவே அதிர்ச்சி அடைந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். 12 சென்ட் மேரி லீபோன் சிமெட்ரி என்று சொல்லக்கூடிய அந்த கல்லறையில் அவரை அடக்கம் பண்ணாங்க. அது மாத்திரம் கிடையாது, வெஸ்லிஸ் சர்ச், ஷோர்ட்ரிச் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய வெஸ்லிஸ் சர்ச்சில் அவருடைய இறுதி ஊர்வலம் நடந்துச்சு. அதோடு கூட அவருடைய மெமோரியலை அநேக இடங்களில் அவங்க வச்சுருக்காங்க. லெர்விக், அதுக்கப்புறமா ஸ்காட்லாண்ட் போன்ற பல நாடுகளில் ஆடம் கிளர்க்னுடைய மெத்தடிஸ்ட் சர்ச் என்று சொல்லக்கூடிய சபைகளில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய கண்ணாடிகளில் நம்மளுடைய வில்லியம் கவுண்டியினுடைய மினிஸ்ட்ரி என்று மென்ஷன் செய்யக்கூடிய நிலைமையில் அவருடைய ஒர்க் எல்லாவற்றையும் ஒரு மெமோரியலாக அவங்க வச்சுருக்காங்க. இவர் மரித்து போனாலும் இவருடைய ஊழியங்கள் இன்றைக்கும் பேசப்படக்கூடியதாக தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம எப்படி ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வளர்க்க ஆரம்பிக்கிறோமோ அவங்க ஆண்டவருக்காக அப்படியாக மாறுவாங்க. அதே நேரத்தில் அவங்கள வேலைகளும் ரொம்பவே பெருசாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இவரை போல் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய நிலைமையில் வேண்டிய எல்லா விதமான வழிநடத்துதலையும் நம்ம கொடுக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவருக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்வாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நாளைக்கும் இதே போல் ஒரு நல்ல மிஷனுடைய வாழ்க்கையோடு கூட சேர்ந்து உங்கள் எல்லாரையும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரையிலும் கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென்.